எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா செய்ய போறேன், சட்னி வெரைட்டிஸ் செஞ்சு காமிக்க போறேன். ஒரு மூணு வெரைட்டி சட்னி செஞ்சு காமிக்க போறேங்க. நான் செய்யறதெல்லாம் இன்னைக்கு ஸ்பைஸியா இருக்க போகுது, இந்த மழைக்காலத்துக்கு ஏத்த மாதிரி இருக்க போகுதுங்க. மொதல் செய்யற சட்னி பாத்தீங்கன்னா இன்னைக்கு தக்காளி கார சட்னி செய்ய போறேன். அந்த தக்காளி கார சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்திரலாமா? ரெண்டு தக்காளி, பூண்டுப்பல் ஆறு, புளி கொஞ்சம், சிகப்பு நீட்ட மிளகாய் பத்து, உப்பு தேவையான அளவு. இப்போ பாருங்க, ஒரு மிக்சி ஜார் எடுத்துங்க. அதில் நம்ம இந்த கழுவி வச்ச தக்காளியை வெட்டி போட்டுக்கலாம். நம்ம அரைக்க போகிறோம், அதனால் ஒன்றுக்கு ரெண்டாக கூட போட்டுக்கலாங்க. இந்த தக்காளியில் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற இந்த வெள்ளை பகுதியும் நடுவில் இருக்கிற இந்த காம்பு பகுதியும் எடுத்துடணுங்க. ஏன்னா அது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. அது நறுக்கணும்னா இங்கே பாருங்கள், நீளமாக இப்படி நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நறுக்கிட்டோம் இல்லையா, இதுலேயே நம்ம வந்து இந்த சிகப்பு மிளகா போட்டுக்கலாம், இந்த புளியும் போட்டுக்கலாங்க, இந்த பூண்டு பல்லையும் போட்டுக்கலாம், இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு தண்ணி எல்லாம் விட வேண்டாங்க, அந்த தக்காளி இருக்கிற தண்ணியே விட்டுருவோம் இல்லையா, அதனால நம்ம அப்படியே ராவா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, நான் இந்த தக்காளி சட்னி நல்லா அரைச்சிட்டு, ஆஹாஹாஹா, நல்லா அந்த கலரை பாருங்க, என்ன அம்மா இருக்குன்னு பாருங்க, நல்லா சவச்சு வச்சு வச்சுவேன்னு. இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ஹோட்டல்லலாம் நிறைய சட்னி சாப்பிடுவோம், பட் அது என்ன சட்னி எதால் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் செஞ்சு பார்ப்போம், ஆனால் ஹோட்டல் டேஸ்ட் வரலையே அப்படின்னு நினைப்போம் இல்லையா. பட் இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். நான் ஹோட்டலுக்கு போனாலே பொதுவாகவே என்ன பண்ணுவேன், ஒரு சட்னியோ ஏதாவது சாப்பிட்டேன்னா அது வாயில் வச்சு அப்படியே மென்று மெதுவாக சுவைச்சிக்கிட்டு இருப்பேன். அதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைன்னா கூப்பிட்டு அந்த இவர் இருக்கார் இல்லையா சமைக்கிற, அவரை கூப்பிட்டே கேட்டுருவேன், ரொம்ப சுவையாக இருக்குங்க, என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிடுவாங்க. இது பாருங்கள், இந்த கார சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா? யாராவது வந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை, அப்படியே பச்சையாக அரைச்சி வச்சிடலாம். நம்ம இட்லி கூடையோ தோசை கூடையோ வெறும் இது வச்சா நல்லாயிருக்குமா? இல்லை, இன்னும் ரெண்டு சட்னி வச்சா நல்லாயிருக்கும் இல்லை. கலர்ஃபுல்லாக பார்க்குறவங்களே நினைப்பாங்க, ஆஹா என்னம்மா பரிமாறுறாங்க, இவங்க வீட்டுக்கு போனாலே ஒரு இட்லி செஞ்சாங்கன்னா விதவிதமான கலர்ஃபுல்லாக சட்னி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசணும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு சட்னி சொல்லி தர போகிறேங்க. அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள். அடுத்தது அதுக்கு ஒரு எட்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க, இதுவும் ஸ்பைஸியாக இருக்கும். கொஞ்சமே கொஞ்சம் புளி எடுத்துக்கலாங்க. அதுக்கு மாங்காய் துண்டுகள் பார்த்திங்கன்னா ஒரு அரை மாங்காவும் அப்படின்னா இன்னொரு ப்ளஸ் அதில் கால் மாங்காவும் அப்படி எடுத்திருக்கேன். இப்போது இது செய்யும் முறை பார்த்துடலாங்க. இந்த மாங்காய் வந்து தோல் நீக்கிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், மாங்காய் வந்து நான் தோல் நீக்கிட்டுங்க, சின்ன சின்ன துண்டாக இதை போட்டேன். அதுலேயே புளியும் போட்டுக்கலாங்க, அப்புறம் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க, அப்புறம் இந்த கொத்தமல்லி இலைகள் இதை போட்டு நம்ம என்ன பண்ணலாம், உப்பு போட்டுக்கலாங்க, தேவையான அளவு உப்பு. இப்போ இதுக்கும் தண்ணி நம்ம வந்து சேர்க்க வேண்டாம், பார்த்து சேர்த்துக்கலாம். ஒரு சிலது வந்து ஏன்னா இந்த கொத்தமல்லி இலைகள் வந்து தண்ணி விடும் இல்லையா, அதுக்காக நம்ம இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாங்க. இதையும் பச்சையாக அரைச்சிக்கலாம். ஒரு சிலர் வந்து தேங்காய் போடுவாங்க, நான் தேங்காய் போடாமல் செய்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா பூரி கூட சப்பாத்தி கூட ரொம்ப சுவையாக இருக்கும். தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சதை பார்க்கலாம். கெட்டியாக இருக்கு பார்த்தீங்களா. நான் தண்ணியே விடலைங்க, தண்ணி விடாமல் அப்படியே அரைச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், கொத்தமல்லி மாங்காய் சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும், நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. இந்த மழை காலத்துக்கு அதுவும் சுட சுட இட்லி செஞ்சு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கும் நல்லாயிருக்கும், பூரி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இன்னொன்று செய்யலாமா, வெள்ளை கலரில் செய்யலாமா? ரெண்டு மூணு சட்னி வச்சாலே நமக்கு பார்த்திங்கன்னா அந்த தட்டில்
ரெண்டு மூணு சட்னி இருந்தாலே நமக்கு பார்த்தீங்கன்னா குஷி பிச்சுக்கும். ஒரு கூட ரெண்டு இட்லி சாப்பிடுவோம் இல்லையா. குழந்தைங்களெல்லாம் இப்படி தான் சாப்பிட வைக்கணுங்க. சாப்பிட மாட்டேன்னு குழந்தைங்க பிடிவாதம் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி அழகாக கலர்ஃபுல்லாக வச்சு தட்டில் கொடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. சரி, அடுத்த சட்னி வந்து நான் இப்போ பீனட் சட்னி, அதாவது வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா. இந்த வறுத்த தோல் எடுத்த வேர்க்கடலை, வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை ஒரு கப். அடுத்தது பச்சை மிளகாய் 5 எடுத்துக்கலாங்க. அடுத்தது இஞ்சியும் பூண்டும், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு பல் வந்து ஒன்று போடுங்க அதுக்கு. அப்புறம் புளி கொஞ்சம் எடுத்துக்கலாம், உப்பு தேவையான அளவு. அப்புறம் தண்ணி வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றி அரைச்சிக்கலாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மிக்சி ஜாரில் இந்த வேர்க்கடலையை போட்டுக்கலாங்க. நல்லா வேர்க்கடலை தோலோடு இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வறுத்து நம்ம தோல் நீக்கிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டேன், இஞ்சி போடுறேன், பூண்டு போடுறேன், புளி போடுறேங்க, உப்பு தேவையான அளவு போடுறேன். உப்பு தேவையான அளவு தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க இதில். இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சதை பார்க்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சேன்ல, ஆஹாஹா, அப்படியே வெண்ணெய் போல் இருக்குங்க. இப்போ நம்ம இதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி செஞ்ச சட்னிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பணியாரத்துக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆப்பத்துக்கு, பணியாரத்துக்கு, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி சட்னி வெரைட்டிஸ் பார்ட் 1, இது உங்களுக்கு பார்ட் 2, பார்ட் 3 எல்லாம் இன்னும் போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி மாங்காய் சட்னி செஞ்சுருக்கேன் பச்சை கலரில், வெள்ளை கலரில் வேர்க்கடலை சட்னி செஞ்சுருக்கேன், சிகப்பு கலரில் கார சட்னி செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி ஒரு 3 வெரைட்டி சட்னி வச்சு குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துங்க, வீட்டுக்காரரையும் சந்தோஷப்படுத்தலாம். அப்படியே முந்தானையில் முடிச்சுக்கணும்ல நம்ம, அதனால இந்த மாதிரி விதவிதமாக சமைச்சு போடலாங்க. சரிங்க, இன்றைக்கி வந்து சட்னி வெரைட்டிஸ் பார்ட் 1 வந்து இது 3 சட்னி செஞ்சு காமிச்சிட்டேன். மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.